ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മഗേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രചോദയാത്. ഓം ആദിത്യയക്ഷ ഷോമായ മംഗളായ ബുധയക്ഷ ഗുരുചുക്കര സനിയം യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. നികഴ്ചയിൽ പയനിക്കും ഒവ്വൊരുവർക്കും കുലദൈവ ആസയും നവഗ്രഹ അണുഗ്രഹമും മുഴുമയായി കിടക്ക വേണ്ടിയ പ്രാർത്ഥനയോട് ഉങ്കൽ രാജയോഗം ഡാക്ടർ കെ റാം. 14/12/2019 ബിഹാറി വരുടം കാർത്തിക മാസം 28-ാം തീയതി സനിക്കിഴമയാകിയ ഇന്നയ തീയതി തുവിതിയെ കാലൈ 10:13 പിൻപ് തിരുതിയെ നക്ഷത്രം തിരുവാതിരൈ കാലൈ 7:29 പിൻപു പുനർപൂസം നല്ല നേരം കാലൈ 7:45 8:45 വരെ മാലൈ 4:45 5:45 വരെ രാഹുകാലം കാലൈ 9:10:30 വരെ യമകണ്ഠം மதியம் 1:30 3 வரை குளிகை காலம் காலை 6:00 to 7:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மூலம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 5 விதி எண் 2 பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். பொன்னான எண்ணமும் போர்க்குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அநேக நன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்மராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும். தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் நீங்கள் நினைத்த காரியத்தில் ஜெயித்து காட்டக்கூடிய அற்புதங்கள் அரங்கேறும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் பசு நெய்யும் பலா பழமும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாமக்கல் ஆஞ்சநேயர். அதிஷ்டையன் 2 அனுகூலமான வர்ணம் நீலம். அதிஷ்ட எழுத்துக்கள் எல் ஆர். இனிமையான வார்த்தைகளை இயல்பாக பேசக்கூடிய ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சோகம் தீர்ந்து லாபம் பெருகக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு கலஸ்தர ஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். மாணவர்களுக்கு படிப்பின் மீது அக்கறை மிகுதியாகும். மாணவிகளுக்கு பண்பாட்டின் மீது ஆர்வம் அதிகரிக்கும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்கள் வெற்றி கனியை தொட்டு ரசிக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5-ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காரண காரியங்களில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரபத்திர சுவாமி. அதிஷ்ட எண் 6 அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை. அதிஷ்ட எழுத்துக்கள் வி ஜி. புத்தகத்திலும் தத்துவத்திலும் புதுமையை விரும்பக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தீமைகள் விலகக்கூடிய திருப்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 7-ஆம் இடத்துல சுக்கர பகவானும் குரு பகவானும் சேர்ந்து குரு சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால அதாவது யாராலும் மறுக்க முடியாத நீங்களே நினைச்சு பார்க்க முடியாத மிகப்பெரிய நன்மைகளை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். எதிர்ப்புகள் தவிடுபடியாகக்கூடிய சூழல் அதிகரிக்கும். உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல்களும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4-ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இறை வழிபாட்டில் ஈடுபாடு காட்டுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சேலம் அழகிரிநாதர். அதிஷ்ட எண் 1 அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஐ. பரபரப்பான செயல்பாடுகளால் பதவியை தக்க வைக்கக்கூடிய கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மெல்லிய ஆசைகள் கண்ணியத்தோடு நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால பாக்கியங்களும் பண வரவுகளும் அதிகரிக்கும். சுப விரயங்களும் அதிகமாகும். அதாவது புதிதாக இடம் வாங்குவது, பூமி வாங்குவது, வீடு கட்டுவது, இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய இந்த மாதிரியான சுப செலவுகள் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3-ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அதிகபட்ச ஆடம்பரம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்ட தெய்வம் சித்தேஸ்வர சுவாமி. அதிஷ்ட எண் 8 அனுகூலமான வர்ணம் தங்க நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் ஜி
ஏய், உண்மையும் தனித்தன்மையும் நிறைந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கெட்ட குணங்கள் விட்டு போகக்கூடிய அற்புதமான நாள். நவகிரக கோச்சார சாஸ்திரப்படி உபஜய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய நியாயமான ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும். பெண்கள் சார்ந்த தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு, அதாவது கார்மெண்ட் சம்பந்தப்பட்ட, உணவு விடுதி சம்பந்தப்பட்ட, பேக்கரி சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு பெருவாரியான நன்மைகள் உருவாகும். ஆஸ்ட்ரோபயோ சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மனைவியின் ஆலோசனையை மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாககன்னியம்மன். அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் பி கே. அரும்பும் புன்னகையால் அனைவரையும் கவர்ந்திழுக்கும் கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தட்டிப்போன வாய்ப்புகள் தானாக கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானமும் தைரியஸ்தானமும் லாபஸ்தானமும் வலிமையாக இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் நினைத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். ஏற்கனவே நலிவுற்ற தொழில் கூட நல்ல முறையில் வளர்ந்து வரக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால பெண்கள் மாங்கல்ய நமஸ்காரம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அபிராமேஸ்வரர். அதிஷ்ட 8, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் கே. இசையிலும் இறை பக்தியிலும் ஈடுபாடு நிறைந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கடந்த காலங்களில் கடைந்தெடுத்த கவலைகள் காணாமல் போகக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களை ஈர்த்துக்க முடியும். உங்களுடைய சொல் பேச்சில் வந்து சுய கௌரவம் அதிகரிக்கும். அடுத்தவங்களை வந்து அதிகாரத்தோடு ஜெயிக்கக்கூடிய, பணபலத்தோடு பார்க்கக்கூடிய, இந்த உலகத்தில் சமூகத்தில் அதிகாரமாக வளம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தானிய தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்திர மௌலீஸ்வரர். அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் சி எம். சீர்திருத்த சிந்தனைகள் நிறைந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சுமூகமான சூழ்நிலைகள் சமூகத்தில் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்பஸ்தானத்தில் ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால புத்தி கூர்மையோடும் பக்தி கூர்மையோடும் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய சூழல் உருவாகும். ஒரு சில தெய்வ திருப்பணிகளுக்கு நன்கொடை தரக்கூடிய வாய்ப்புகளும் நல்ல நல்ல சூழல்களும் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காதல் விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் யோக சனீஸ்வரர். அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் ஆர் கே. படித்ததையும் பிடித்ததையும் மதித்து வாழ தெரிந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாற்று யோசனையை வெளிப்படுத்தி ஏற்றம் காணக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே குடும்பாதிபதி சனி பகவான் குரு பகவானோடு சேர்ந்து கோடீஸ்வர யோகத்தோடு இருக்கிறதுனால புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி உயர்வு அமையும். சொந்த தொழில், அதாவது ஏற்கனவே சொந்த தொழிலில் உள்ளவர்கள் மாற்று தொழில் செய்யக்கூடிய அல்லது மற்றும் ஒரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய புதிய கிளைகள் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தண்ணீரை எக்கணமும் சிக்கனமாக பயன்படுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கீழையூர் விட்டேஸ்வரர். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் டி எம். மனிதாபிமானமும் மனோ வலிமையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய வயதுக்கு தகுந்த வளம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி
அதாவது கேந்திர ஸ்தானங்களும் திரிகோண ஸ்தானங்களும் நல்ல வலிமையோடு இருக்கிறதுனால நீங்கள் எடுத்த எந்த ஒரு விஷயமும் தொடுத்த வெற்றியை சந்திக்கும். உங்களுடைய வயது, அதாவது மாணவராக இருந்தாலோ அல்லது வியாபாரியாக இருந்தாலோ அல்லது தொழில் அதிபராக இருந்தாலோ அல்லது வெளிநாட்டு பயணத்தில் இருந்தாலோ, அனைவருக்கும் அந்தந்த வயதுக்கு தகுந்த நல்ல வளமும் பெருமையும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9வது இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அக்கம் பக்கம் உள்ளவங்களை அனுசரித்து போறது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சொர்ணபுரீஸ்வரர். அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிஷ்ட எழுத்துக்கள் இஜட்என். நிதானமான செயல்பாட்டால் நினைத்ததை அடையக்கூடிய கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வழக்கத்திற்கு அதிகமான வரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவானும் லாபஸ்தானத்தில் கேது பகவானும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பொதுவாக திடீர் லாபங்களும் திடீர் யோகங்களும் அதிகரிக்கும், புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்கள் அவமானத்தை விலக்கி வெகுமானத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால காயத்ரி மந்திரம் ஜபிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகா காலேஸ்வரர். அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம் அதிஷ்ட எழுத்துக்கள் CX. ரகசியம் காப்பதில் வல்லவராகிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கடுமையான முயற்சிகளுக்கு பெருமையான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சுகஸ்தானத்தில் சந்திர பகவானும் பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவானும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. மாணவர்களுக்கு மன மகிழ்ச்சியும் கல்வியில் அக்கறையும் அதிகரிக்கும். மாணவிகளுக்கு படிப்பிற்கு மேலான பண்பாட்டின் மீது ஆர்வம் மிகுதியாகும். படித்து முடித்த இளைஞர்களுக்கு நல்லதொரு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7வது இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒருதலை காதல் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் லலிதா செல்வாம்பிகை. அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் இளன் சிவப்பு அதிஷ்ட எழுத்துக்கள் AX. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.